ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ எஸ்ஜிடி எக்ஸாம் வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரியலி சாரி. நான் வந்து இந்த வீடியோ வந்து எக்ஸாம் முடிஞ்ச மறுநாளே கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் ஆஃப் மை பேட் ஹெல்த் இஷ்யூ, என்னோட ஹெல்த் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. அதனால தான் வந்து நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்க முடியல. அதனால தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. எஸ்ஜிடி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு மேம், என்ன மேம் பண்ணலாம் அப்படின்னு எல்லாருக்குமே இருக்கும். ஃபஸ்ட்டு எஸ்ஜிடி எக்ஸாமை பொறுத்த மட்டுக்கும் ஒரு சிலருக்கு ரொம்ப மாடரேட்டாக இருந்தது, ஒரு சிலருக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது, ஒரு சிலருக்கு ஈஸியாக இருந்தது. அது ஒவ்வொருத்தர் டிபெண்டிங் அப்பான் த பீப்புள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்தது. கரெக்டு தானே? எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, இன்னுமே வந்து எக்ஸாம் ஃபியரில் இருந்தோ, அந்த எக்ஸாம் ப்ரெஷரில் இருந்தோ நம்ம வெளியில் வரல. இன்னுமே வந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், எனக்கு மார்க்ஸ் இவ்வளோ தான் வந்திருக்கு, எனக்கு கட் ஆஃப் வருமா வராதா, எனக்கு வேலை கிடைக்காது, நான் சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் இன்னும் வருத்தப்பட்டுட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கீங்க நிறைய பேர். எந்த யூடியூப் சேனலில் வீடியோ போட்டாலும் உடனே கீழே போய் 2013 இத்தனை மார்க் வாங்கியிருக்கேன் சார், எனக்கு வேலை கிடைக்குமா சார், நான் வந்து 2017 90 க்வெஸ்சன் போட்டிருக்கேன், எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு எல்லோரும் போய் கேட்டுட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வந்து இப்படி கேட்குறது சரியா தப்பாங்கிறத தாண்டி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணவங்க 26,000 பேர் அப்ளை பண்ணியிருக்கோமா, அந்த 26,000 பேரில் எவ்வளோ ஆப்சன்டிஸ்ட்னு தெரியாது ஃபஸ்ட்டு. அப்புறம் எத்தனை பேர் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் வருவாங்கன்னு தெரியாது. எத்தனை விடோ பீப்புள் இருக்காங்க, எத்தனை அபண்டாட் உமன் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் இருக்காங்க, எத்தனை ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. இன்றைக்கி யூடியூப் சேனலில் சொல்கிற எல்லாமே ப்ரிடிக்ஷன், இட் இஸ் நாட் அ என்ன சொல்கிறது, அது வந்து உறுதிப்படுத்தப்படாத ஒரு விஷயம், சரிங்களா? அவங்க அவங்களுடைய நாலேஜுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க எடுத்த சர்வேயல் அடிப்படையில் போடுறாங்க, சரியா? இது வந்து 100% உண்மையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ ரீசனாக நடந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமில் இங்கிலீஷில் 95 அபோவ் எடுத்த எல்லோரும் வேலைக்கு போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. 95 மேலே வாங்கின நிறைய பேர் வந்து வேலைக்கு போகலை, சரியா? வேலைக்கு போகலை. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த யூடியூப்பில் கொடுக்குற கட் ஆஃப் நினச்சிக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு மனசை போட்டு வருத்தணுமான்னு கேட்டிங்க அப்படின்னா என்னைய பொறுத்த வரைக்கும் வேண்டாம். ஏன்னா எப்பவும் நான் சொல்கிறது தான்ப்பா, எப்போவுமே நம்ம கைக்குள்ளே இருக்கிற விஷயத்தை பற்றி மட்டும்தான் நம்ம கவலைப்பட முடியும். என் கைக்குள்ளே வந்து போன வாரம் வரைக்கும் இந்த எக்ஸாமுக்கு நான் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது இருந்தது, சரியா? இப்போ வந்து அது என் கைக்குள்ளே இல்லை. என் கைக்குள்ளே இல்லாத விஷயத்தை பற்றி நான் கவலைப்பட்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லை. இப்போ எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சிருக்கோம் நம்ம என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம், எந்தெந்த ஏரியாவில் நம்ம இன்னும் நம்ம டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அடுத்த என்ன பண்ணணுங்கிறத தான் பார்க்கணும். கரெக்டு தானே? இன்னொரு விஷயம் சொல்லவா, இப்போ நான் வந்து எனக்கு வந்து 2 பசங்க இருக்கிறாங்க. 6th 7th ஒருத்த பையன் படிக்கிறான், 5th ஒரு பொண்ணு படிக்கிறான். என் குழந்தைங்களுக்கு நான் படிக்கிறது தெரியும், சரிங்களா? ஏன்னா அவங்க ஓரளவு வளர்ந்து இப்போ உள்ள குழந்தைங்களை பற்றி உங்களுக்கு சொல்லவே வேண்டாம்ல, நான் படிக்கிறது தெரியும். இப்போ வந்து நான் எக்ஸாம் சரியாக பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டா, சரியாக பண்ணலைன்னு நான் சொல்லிட்டு நான் புக்கை தூக்கி தூர வச்சுட்டு நான் அழுதுட்டோ இல்லை புலம்பிட்டோ இருந்தேன்னா என் குழந்தைக்கு நான் என்ன சொல்லிக் கொடுப்பேன்? இப்போ சொல்லிக் கொடுக்குறதுங்கிறது நம்ம சொல்கிறது இல்லை, நம்ம எப்படி வாழ்கிறோங்கிறத நம்ம வந்து லிவிங் எக்ஸாம்பிள் குழந்தைங்களுக்கு. எல்லா குழந்தைங்களுக்குமே ஃபஸ்ட்டு ஹீரோ ஹீரோயின் யார் அப்படின்னா அவங்களுடைய அம்மா அப்பா. இப்போ என் குழந்தைக்கு நான் தான் உன்னோட எப்படி இருக்கணும்னு கேட்டால் அவன் என்னை மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லுவான். அப்போ அந்த குழந்தைக்கு வந்து நான் என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, நான் எப்படி இருக்கணும்னா, பரவாயில்ல அம்மா ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆனாங்க, பரவாயில்ல அப்படி கூட எங்கள் அம்மா கத்திருப்பி விடாமல் புக்கை வச்சு படிச்சுக்கிட்டே இருந்தாங்க, ஒரு நாள் எங்கள் அம்மா வேலைக்கு போயிட்டாங்க, நான் அந்த விஷயத்தை தான் என் குழந்தை மண்டைக்குள்ளே திணிக்கணுமே தவிர, எங்கள் அம்மா படித்தாங்க பாஸ் ஆகலை ஃபெயில் ஆகிட்டாங்க எங்கள் அம்மா விட்டுட்டாங்க, அப்போ நாளைக்கும் நான் வந்து படித்தேன்னா ஏதாவது ஃபெயில் ஆகிட்டோம்னா நான் அப்படியே வந்து ட்ராப் அவுட் ஆயிடலாம், அதிலேருந்து வெளியில் வரலாங்கிற பாடத்தை நான் சொல்லி கொடுக்கக்கூடாது. இது தானே நிதர்சனம், இது தானேப்பா நிதர்சனம். நம்ம வந்து இப்போ நான் என் குழந்தைன்னு சொல்கிறது நம்ம குழந்தைங்க மட்டும் இல்லை, நாளைக்கு நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போக போகிறோம், அந்த குழந்தைங்களுக்கும் நம்ம ரோல் மாடல். வி ஆர் டீச்சர்ஸ், ஐ எம் ஆல்வேஸ் ப்ரௌட்லி சேயிங் அபவுட் அவர் ப்ரொஃபஷன், நம்மளாம் டீச்சர்ஸ். நம்ம வந்து எப்படி இப்போ இன்னைக்கு நம்ம குழந்தைங்க மட்டும் இல்லை, இன்னைக்கு ஒன்றும் இல்லைப்பா, என் டியூஷன் குழந்தை, என் டியூஷனுக்கு வர்ற ஒரு குழந்தைகிட்ட வந்து கேட்டால் நான் தங்கமே தங்கமேன்னு சொல்லுவேன்.
அவளும் அதே மாதிரி சொல்லுவாளாம். அவங்க வீட்டில் போய் யாரனாலும் கொஞ்சம் போது தங்கமே தங்கமேன்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நாங்களாம் இப்படி தங்கமே கண்ணாலாம் சொல்ல மாட்டோம் மேம். குழந்தைங்க நம்மளை நம்மளுக்கே தெரியாமல் நம்ம நம்ம குழந்தைங்களா இருக்கட்டும், இல்லை நம்மளை பார்க்குற குழந்தைங்களா இருக்கட்டும், இல்லை நம்மளை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்மளை எங்கேயோ இன்டைரக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. கரெக்டா? அப்போ நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன மேம் சொல்கிறீங்க, எக்ஸாம் முடிச்சிச்சு அதை பற்றி நான் ஒரியே பண்ணாமல் அடுத்து தூக்கி போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னு ஒரு வழி இருக்குது. சரியா? ஒரு விஷயத்தை வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போனால் எடுத்துகிட்டு போகலாம், நெகட்டிவ் மேனரில் எடுத்துகிட்டு போனால் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ இந்த எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, இதில் ஒரு சில மிஸ்டேக்ஸை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன்னா அதுக்கான ப்ராப்பர் வேயை தான் வந்து நான் பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு வந்து தேவையில்லாமல் என்ன பண்ணக்கூடாது, யோசிக்கக்கூடாது. சரிதானே? அதனால் வந்து எல்லோரும் அடுத்து என்ன பண்ணலான்னு பாருங்கள். குரூப் டூ படிக்கணும்னா படிக்கலாம், பேப்பர் டூ பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, பேப்பர் டூ பாஸ் பண்ணல அப்படின்னா நம்ம அகாடமியிலே வந்து டெஸ்ட் குரூப் டெஸ்ட்டு கிளாஸஸ்லாம் ஜாயின் போட போகிறோம். ஸோ அதெல்லாம் ஜாயின் பண்ணி படிங்க. எதுவுமே முடிவு கிடையாது, எல்லா ஒரு முடிவுலையும் ஒரு நல்ல தொடக்கம் நம்ம கையில் தான் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலராக எஜுகேஷன் ரிலேட்டடாக வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.